இந்தியாவின் மைக்கேல் ஜாக்சன் அப்படின்னு அழைக்கப்படுற ஒரு ஆள் யாருன்னு பார்த்தீங்கன்னா அது நடிகர் பிரபுதேவாதான். நடிப்பை தாண்டி இவர் ஆடுற டான்ஸுக்கு வந்து வேறு லெவலில் வந்து ஃபேன்ஸ் இருக்காங்கன்னு தான் சொல்லணும். ஆரம்ப காலகட்டங்களில் அவங்களோட அப்பாவோட சேர்ந்து அசிஸ்டன்ட் டான்ஸராக இருந்த பிரபுதேவா படிப்படியாக முன்னேறி பல முன்னணி நடிகர்களுக்கு ஒரு நடன இயக்குநராக இருந்தார். இவரோட அபாரமான நடன திறமையை பார்த்த டைரக்டர் சங்கர் காதலன் அப்படின்ற படம் மூலியமாக தமிழ் சினிமாவுக்கு இவர் இன்ட்ரடியூஸ் ஆனார். அந்த படம் வந்து சக்க போடுக்கப்புறம் அதே பேட்டர்னில் நிறைய படங்கள் வந்து நிறைய டேரக்டர்ஸ் எடுத்தாங்க. ஆனால் அதெல்லாம் பெருசாக ஓடலை. ஆனால் பிரபுதேவாக்கான மவுஸ் வந்து அந்த டைம்லேருந்து இருக்க ஆரம்பிச்சது. டான்ஸை தாண்டி குணச்சித்திர கதாபாத்திரமாக இருந்தாலும் சரி, வில்லன் கதாபாத்திரமாக இருந்தாலும் சரி, வேறு லெவலில் ஒரு பர்ஃபார்மன்ஸை பண்ணி ரசிகர் மத்தியில் நீங்கள் இடம் பிடிச்சாருந்தான் சொல்லணும். 90களில் இவர் பாடலுக்கு டான்ஸ் ஆடாத மனுஷங்களே இருக்க முடியாதா சொல்லணும். அந்த அளவுக்கு தன்னோட டான்ஸ் பர்ஃபார்மன்ஸ் மூலிமா மக்கள் எல்லாருமே சுண்டி இழுத்த ஒரு மிகப்பெரிய நடிகர் யாருன்னு கேட்டினா அது நம்ம டான்ஸ் மாஸ்டர் பிரபுதேவா தான். சினிமா துறையில் வேற லெவலில் சாதித்த பிரபுதேவோட வாழ்க்கை எப்படி இருந்ததுன்றதை நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். இவர் 1995 லதா அப்படின்ற பொண்ணை வந்து திருமணம் பண்ணிக்கிட்டாரு. இவங்களுக்கு வந்து 3 மகன்கள் இருக்காங்க. முதல் பையன் பேர் வந்து விஷால், செகண்ட் பையன் பேர் வந்து ரிஷி. இந்த முதல் பையன் விஷால் வந்து தன்னோட 12வது வயசுலேயே உயிரிழந்துட்டாரு. அது குறித்து வந்து நம்ம பிரபுதேவா வந்து ரொம்பவே ஃபீல் பண்ணி ரொம்ப நாட்களாக வந்து தனிமையிலே இருந்து தான் அவரோட வாழ்க்கையை ஓட்டிட்டு இருந்தாராம். தன்னோட மகன் இருந்ததுக்கு அப்புறமே ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேஷன் ஆன பிரபுதேவா அதுக்கப்புறம் அவரோட முதல் மனைவி விவாகரத்து பண்ணி நடிகை நயன்தாரா கூட வந்து கொஞ்ச நாள் வந்து லிவிங் ரிலேஷன்ஷிப்பில் இருந்தார். அதுக்கப்புறம் ரெண்டு பேருக்கும் கருத்து வேறுபாடு ஏற்பட்டு ரெண்டு பேருமே பிரிஞ்சிட்டாங்க. இதுக்கு நடுவில் வந்து செய்யாறு பாலு அப்படின்ற ஒரு பத்திரிகையாளர் கொடுத்த பேட்டியில் பார்த்தீங்கன்னா நடிகர் பிரபுதேவா இப்போ வந்து ஒரு மருத்துவரை கல்யாணம் பண்ணியிருக்காரு அப்படின்ற ஒரு விஷயம் வந்து வெளிவந்திருக்கு. இந்த விஷயம் தமிழ் சினிமாவில் மிகப்பெரிய சர்ச்சையை ஏற்படுத்திருக்கு. முதுகுத்தண்டு மருத்துவரான அந்த டாக்டர் கல்யாணம் பண்ணிட்டாருன்னு சொல்லி அவங்க அண்ணன் ராஜசுந்தரமும் வந்து அந்த பேட்டியில் சொல்லியிருக்காரு. ஆனால் இந்த மருத்துவரை கல்யாணம் பண்ணதுக்கு முன்னாடியே பிரபுதேவா வந்து ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணியிருக்காரு. அவங்க பேர் தான் ரமலத். ரமலத்ன்றவங்க வேற யாரும் இல்லை, நம்ம பிரபுதேவா மாஸ்டரோட டான்ஸ் ட்ரூப்பில் இருந்த ஒரு டான்சர் தான். ஆரம்ப காலகட்டத்திலே ரமலத் மேலே வந்து திருமணம் எண்ணமாக கொண்டுட்டு இருந்த பிரபுதேவா அவங்க அப்பா அம்மாவோட எதிர்ப்பெல்லாம் தாண்டி ஒரு காலகட்டத்தில் கல்யாணமே பண்ணிட்டாராம். தன்னோட முதல் மகன் இறந்த சோகத்தினால ரமலத் கூட சண்டை போட்டு பிரிணுன்னு ஆசைப்பட்ட பிரபுதேவா அவங்கள வந்து இந்து மதத்துக்கு மாற சொல்லியிருக்காரு. அவங்க மாறாததுனால அவங்கள ஒரேடியாக வெறுத்து தனியாக வந்துட்டாராம். சினிமா துறையில இருந்து நம்மளை ஆடிப்பாடி சந்தோஷப்படுத்துகிற ஒரு கலைஞரோட வாழ்க்கையில் எந்த அளவுக்கு பிரச்சனை வந்திருக்கு அப்படின்னா அது எந்த அளவுக்கு அவர் ஃபேஸ் பண்ணிட்டு இருப்பாருன்றத நம்ம யோசிக்கணும். இந்த ஒரு விஷயத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட் பாக்ஸில் போய் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.